ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளான்ட்ஸ் ஹார்மோனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அண்ட் அதில் ஃபஸ்ட்டு டைப் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்ன டைப்னு பார்க்கலாம். பிளான்ட் ஹார்மோனில் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஆக்சின்ஸ், சைட்டோகினின்ஸ், ஜிப்ரலின்ஸ், அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். இதெல்லாமே பிளான்ட் ஹார்மோனுடைய டைப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 3 டைப்ஸ், ஆக்சின், சைட்டோகினின்ஸ் அண்ட் ஜிப்ரலின். இது மூணுமே பிளான்ட்டோடைய க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டு செகண்ட் வந்து அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். இது ரெண்டுமே பிளான்ட்டோடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் மீன்ஸ் பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அண்ட் பிளான்ட் இன்ஹிபிட்டார் மீன்ஸ் பிளான்ட்டோடைய வளர்ச்சியை தடுக்கிறது. இப்போ நம்ம பார்த்த டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் ஆக்சினை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சின், இந்த வேர்டை க்ரீக்கில் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் டு க்ரோ. இதை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, கோகல் அண்ட் ஆகன் ஸ்மித். இவங்க ரெண்டு பேர் தான் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எங்கே இருக்கும்னா, ஸ்டெம்மோட டிப்லையும் அண்ட் ரூட்டோட டிப்லையும் தான் இந்த ஆக்சின் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு சார்லஸ் டிராவின் ஒருத்தவங்க இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டிப்பில் இருக்குது, அதுதான் இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ண வைக்கிது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லேட்டராக அந்த இன்ஃப்ளூயன்ஸை யார் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணதுன்னா, வென்ட். இப்போ நம்ம வெண்டோட எக்ஸ்பிரிமெண்ட்டை எப்படி அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெண்டோட ஃபுல் நேம் ஃப்ரிஸ்ட் வார்மோல்ட் வெண்ட். 1903 1919 வரைக்கும் இவங்க இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு டச் பயாலஜிஸ்ட். அவினா கோல் கேபிட்டல் வச்சு தான் இவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டே இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்கலாம். இவங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் இவங்க அந்த அவினா கோல் கேபிட்டலோடைய டிப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவினா கோல் கேபிட்டல் க்ரோ ஆகலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட் டிப்பில் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ட் இருக்குது, அதனால தான் அதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அவினா கோல் கேபிட்டல் க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் அகார் பிளாக்கை அந்த கட் பண்ண கோல் கேபிட்டலில் பிளேஸ் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் இருக்க கேப் மாதிரி கிரே கலரில் இருக்கிறது தான் அகார் பிளாக். இந்த அகார் பிளாக் எடுத்து அதில் பிளேஸ் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறமா அது எந்த ரெஸ்பான்ஸும் காட்டில் க்ரோவும் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்களுடைய நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கட் பண்ணி போட்டால் அந்த டிப்பை எடுத்து அகார் பிளாக்கில் பிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு அந்த அகார் பிளாக் எடுத்து அந்த கொல்லியப்பில் டிப் மேலே வைக்கும்போது அது க்ரோ ஆகுது. அப்போ அவங்களுடைய கன்க்ளூஷனை அவங்க சொல்கிறாங்க. அது ஏன் க்ரோ ஆகுச்சுன்னா, அந்த கட்டிப்பிலேருந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இதில் டிஃப்யூஷன் ஆயிருக்கு, அதனால தான் இது க்ரோ ஆகுதுன்னு அவங்களுடைய கன்க்ளூஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டிஃப்யூஸ் ஆனதை ஆக்சின்னு நேம் வைக்கிறாங்க. ஆக்சினோட மீனிங் டு க்ரோ. அண்ட் இதோட ஃப்ரிஸ்ட் வேர்மோல்ட் வெண்டோட எக்ஸ்பிரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சினோட டைப்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளான்ட் ஹார்மோனோட டைப்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சினோட டைப்ஸ். ஆக்சினை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் நேச்சுரல் ஆக்சின் அண்ட் செகண்ட் ஒன் சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின்னா என்னென்னா, பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சின்ஸ் தான் நேச்சுரல் ஆக்சின்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். அண்ட் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்னால் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சிந்தட்டிக் ஆக்சின். அதோட எக்ஸாம்பிள் 2,4 டைக்ளோரோஃபோனெக்ஸி அசிட்டிக் ஆசிட். அண்ட் இப்போ நம்ம ஆக்சின்ஸோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸை பார்க்கலாம். ஆக்சின்ஸ் எல்லாமே ஸ்டெம் அண்ட் கோலியாப்டிலோடைய எலாங்கேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அந்த எலாங்கேஷன் நடக்கும்போது தான் பிளான்ட் எல்லாமே க்ரோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சின்ஸ் எல்லாமே ரூட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சின்ஸ் எல்லாமே எப்பிகல் பட்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால அது லேட்ரல் பட்ஸோடைய க்ரோத்தை சப்ரஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கான நேம் எப்பிக்கல் டாமினன்ஸ். அண்ட் ஆக்சின்ஸ் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் வேற ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸை வச்சு இன்டியூஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கான நேம் பார்த்தனோ கார்ஃபி. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன், கிரேப்ஸ் அண்ட் லைம். இதெல்லாமே இந்த பார்த்தனோ கார்ஃபிக்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஆக்சின் அப்சிஷன் லேயர் ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. அப்சிஷன் லேயர்னா லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பிரான்ச்லேருந்து கீழே விழுகிறது. இது மாதிரி நடக்காமல் தான் ஆக்சின்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆக்சின்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீதி 4 பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.